ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்னால், சன் டிவியில் இப்போது ரொம்ப ஃபேமஸாக ஒளிபரப்பாக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சீரியல் தான் நாயகி சீரியல். இந்த சீரியல் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த சீரியலுக்குன்னு தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்காங்கன்னே சொல்லலாம். பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களும் இந்த சீரியலை ரொம்பவே விரும்பி பார்த்துட்டு வந்துட்ருக்காங்க. இந்த சீரியலில் பல கேரக்டர்கள் நடிச்சிட்டு இருந்தாலும் இதில் முக்கியமான ஒரு கேரக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தான் நடிகை அம்பிகா. இந்த நாயகி சீரியலில் சர்க்குணம் அப்படின்ற கேரக்டரில் இவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது சின்ன திரையில் கால் பதிச்சு வெற்றியை கொடுத்துட்ட இவங்க 80களின் காலகட்டங்களில் மிகப்பெரிய முன்னணி நடிகையாக இருந்தாங்க. அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்க கேரளாவில் பிறந்திருக்காங்க. 1980 தமிழ் சினிமாவில் இவங்க மிகப்பெரிய முன்னணி நடிகையாக இருந்தாங்க. அழகான கண்களாலையும் கவர்ச்சி மேனியாலையும் தமிழ் சினிமா ரசிகர்களை கட்டி தன் வசம் இழுத்து வச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். இவங்க நடிகர் திலகம், சிவாஜி கணேசன்லேருந்து கமலஹாசன், ரஜினி போன்ற பல முன்னணி நடிகர்கள் கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் கிளிமானூருக்கு பக்கத்தில் இருக்க கிராமம் தான் கல்லறாம். இந்த பகுதியை சேர்ந்தவங்க தான் குஞ்சநாயர், சரசம்மா. இந்த தம்பதிகளுக்கு மூத்த மகளாக 1962 நவம்பர் 16 பிறந்தவங்க தான் நடிகை அம்பிகா. இவங்களுக்கு ராதா, மல்லிகா, அர்ஜுன், சுரேஷ் நாயர்னு சொல்லி சகோதர சகோதரிகளும் இருந்தாங்க. இதில் ராதா அப்படின்ற சகோதரி தமிழ் சினிமாவில் அம்பிகா எப்படி முன்னணி நடிகையாக இருந்தாங்களோ அதே அளவுக்கு ராதாவும் மிகப்பெரிய முன்னணி நடிகையாக இருந்தாங்க. அவங்களும் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பல முன்னணி நடிகர்களும் கூட சேர்ந்து ஜோடியாகவும் நடிச்சிருக்காங்க. அக்காவும் தங்கச்சி ரெண்டு பேருமே போட்டி போட்டு தமிழ் சினிமாவில் நடித்தாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரெண்டு பேத்துக்கும் மிகப்பெரிய புகழும் இருந்தது. நடிகை அம்பிகா முதல் முதலாக ஒரு மலையாள சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக தான் திரையில் காலடி எடுத்து வச்சாங்க. அதை தொடர்ந்து இவங்க 16 சீதா அப்படின்ற மலையாள திரைப்படத்தில் ஹீரோயினாக அறிமுகமானாங்க. ஆனால் அந்த திரைப்படம் சில காரணங்களால் லேட்டாக ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடியே இவங்க இன்னொரு திரைப்படத்தில் கதாநாயகியாக நடிச்சிருந்தாங்க. அந்த திரைப்படம் தான் லட்சவதி. இந்த திரைப்படமும் மலையாள திரைப்படம். இந்த திரைப்படம் சீதா அப்படின்ற திரைப்படத்துக்கு முன்னாடியே வெளியாகி மக்கள் மத்தியில் இந்த திரைப்படத்தின் மூலமாக தான் கதாநாயகியாக இவங்க அறிமுகமானாங்க. அம்பிகாவோட அப்பா குஞ்சி நாயருக்கு அம்பிகா ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. ஆனால் அம்பிகாவுக்கோ சட்டம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருந்தது. அம்பிகாவுக்கு சட்டம் படித்து மிகப்பெரிய வக்கீலாக வரணும் அப்படின்ற ஆசை தான் இருந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக இவங்களுக்கு சினிமாவில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருது. அதனால தான் இவங்க சினிமாவில் நடிக்க போயிட்டாங்க. மலையாள சினிமாவில் இவங்களுக்கு பெயர் கிடைக்காட்டினாலும் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய புகழ் கிடைச்சதுன்னு சொல்லலாம். இவங்க தமிழில் வெளிவந்த சக்காலத்தி அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக தான் தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக அறிமுகமானாங்க. இந்த திரைப்படம் சரியாக ஓடலை. ஆனால் அம்பிகாவோட நடிப்பு இதில் பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் தமிழ் சினிமாவில் இவங்களுக்கு புகழை தேடி தந்த ஒரு படம்னா இயக்குனர் கே பாக்யராஜ் இயக்கத்தில் வெளிவந்த அந்த 7 அப்படின்ற திரைப்படம் தான் அம்பிகாவுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. இந்த திரைப்படம் 1981 வெளிவந்தது. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இந்த திரைப்படத்தில் பாக்யராஜ் பாலக்காட்டு மாதவன் அப்படின்ற கேரளாவிலேருந்து வந்த ஒரு இசையமைப்பாளராக இருப்பார். தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய இசையமைப்பாளராக ஆகணும் அப்படின்ற லட்சியத்தோட தான் தமிழ்நாட்டுக்கு வருவார். அப்போதான் அம்பிகாவையும் சந்திப்பார். அம்பிகா பாக்யராஜை காதலிப்பாங்க. இது மாதிரி தான் கதையும் நகர்ந்து போவோம். அதனாலேயே இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து நடிகை அம்பிகாவுக்கு முன்னணி நடிகர்களோட நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. 1982 மட்டும் கிட்டத்தட்ட 7 திரைப்படங்களில் நடித்தாங்க. அதில் மிகப்பெரிய முன்னணி நடிகர்களான ரஜினி, கமல் உட்பட பல பேரோட இவங்க நடிச்சிருக்காங்க. கடல் மீன்கள், வாழ்வே மாயம், சகலகலா வல்லவன், எங்கேயோ கேட்ட குரல், இதயம் பேசுகிறது, சின்னஞ்சிறுசுகள், தீர்ப்புகள் திருத்தப்படலாம் போன்ற 7 திரைப்படங்கள்னு நடித்து வெற்றியை கொடுத்தாங்க. இதில் ரஜினி கூட எங்கேயோ கேட்ட குரல் திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. கமல் கூட சகலகலா வல்லவன் திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த 2 திரைப்படமே மிகப்பெரிய வெற்றி பெற்றது. சகலகலா வல்லவன் திரைப்படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. எங்கேயோ கேட்ட குரல் திரைப்படத்தில் தன்னோட 20 தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முன்னணி நடிகைகளே எடுத்து நடிக்க யோசிக்கும் வயோத்தியா கதாபாத்திரத்தில் நடிகை அம்பிகா தைரியமாக போய் நடித்தாங்க. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்ததுக்கு காரணமே இந்த கேரக்டர் தான் சொல்கிறாங்க. அடுத்தபடியாக ரஜினி, கமல்னு சொல்லி ரெண்டு பேர் கூடயுமே பல திரைப்படங்களில் நடித்தாங்க. ரஜினி கூட அன்புள்ள ரஜினிகாந்த், படிக்காதவன், மாவீரன், ஸ்ரீ ராகவேந்திரா, நான் சிகப்பு மனிதன் போன்ற பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி கமல் கூட விக்ரம், காதல் பரிசு, காக்கி சட்டை, உயர்ந்த உள்ளம் போன்ற திரைப்படங்கள்
படங்களையும் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜயகாந்த், சிவகுமார், சத்யராஜ், மோகன் போன்ற பல முன்னணி நடிகர்கள் கூட நடிச்சு புகழ் பெற்றாங்க. இதுல முக்கியமா சொல்ல போனா நடிகர் சிவாஜி கணேசன் கூட நடிச்சுதான் புகழ் பெற்றாங்கன்னே சொல்லலாம். சிவாஜி கணேசன் கூட சேர்ந்து தாம்பத்தியம், திருப்பம், வாழ்க்கை, வெள்ளை ரோஜா போன்ற திரைப்படங்கள் நடித்து புகழ் பெற்றாங்க. இவங்க புகழோட உச்சத்தில் இருக்கும்போதே 1988 சீனுஜான் அப்படின்ற ஒருத்தரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு ராம் கேசவ், ரிஷி கேசவ்னு சொல்லக்கூடிய ரெண்டு மகன்களும் இருந்தாங்க. ஆனால் இவங்களோட திருமண வாழ்க்கை ரொம்ப நாளே நீடிக்கலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். 1998 அம்பிகா தன்னோட கணவரை சட்டப்பூர்வமாக விவாகரத்து செஞ்சுக்கிட்டு ரவிகாந்த் அப்படின்ற ஒருத்தரை இரண்டாவதாக திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அடுத்தபடியாக இவங்க தன்னோட வயது காரணமா தமிழ் சினிமாவில் கதாநாயகியா நடிக்கிறத விட்டுட்டு குணச்சித்திர நடிகையா களம் இறங்கினாங்கன்னே சொல்லலாம். பல நடிகர்கள் கூட சேர்ந்து குணச்சித்திர நடிகரா வலம் வந்தாங்க. அடுத்த தலைமுறை நடிகர்களான சூர்யா, அஜித், தனுஷ் போன்ற நடிகர்கள் கூடயும் நடிச்சிருக்காங்க. இவங்க சூர்யா கூட பூவெல்லாம் கேட்டுப்பார், வேல் போன்ற திரைப்படங்களை நடிச்சிருக்காங்க. அஜித் கூட சேர்ந்து ஆனந்த பூங்காற்றே, அமர்கலம் போன்ற திரைப்படங்களை நடிச்சு புகழ் பெற்றாங்க. தனுஷ் கூட சேர்ந்து உத்தமபுத்திரன் திரைப்படத்திலேயும் நடிச்சிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் இவங்களுக்கு சமீபத்தில் மிகப்பெரிய வெற்றி கொடுத்த ஒரு திரைப்படம்னா 2011 பாலா இயக்கத்தில் வெளிவந்த அவன் இவன் திரைப்படத்தில் விஷாலுக்கு யதார்த்தமான ஒரு அம்மாவாக நடிச்சிருப்பாங்க. திருட்டை கற்றுக் கொடுக்குற ஒரு அம்மாவாகவும், கெட்ட வார்த்தையை சரளமாக பேசுகிற ஒரு அம்மாவாகவும் நடித்து ரசிகர்கள் மனதில் மிகப்பெரிய புகழ் அடைஞ்சாங்கன்னே சொல்லலாம். அடுத்தபடியாக இப்போது நாயகி சீரியலில் ரொம்பவே மும்பரமாகவும் நடிச்சிட்ருக்காங்க. சில ரியாலிட்டி ஷோக்களில் ஜட்ஜாகவும் இவங்க இருந்துட்டு வந்துட்டுருக்காங்க. என்னோட மூச்சு இருக்கிற வரையும் திரையில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நடிகை அம்பிகா சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.